ஹாய் கைஸ், எஸ் அகாடமிக் காவலர் மற்றும் இராணுவ பயிற்சி மையம். இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குற கேள்வி என்னென்னா, எஸ்எஸ்சியில் ஜிடி கான்ஸ்டபிளில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்களா சார் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அது எத்தனை வருஷம்னு பார்த்தீங்கன்னா 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக பயன்படுத்திக்கங்க. ஏன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, 18-23 ஆஸ் யூஷுவலாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகள், ஓகேங்களா, அந்த கோவிட், ஓகேங்களா, அந்த கோவிடில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தளர்வு கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திங்க, ஓகேங்களா. ஆஸ் யூஷுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 18-23 இருக்கணும், ப்ளஸ் 3 வருஷம் நீங்கள் ப்ளஸ் பண்ணிக்கிங்கன்னா அப்போது ஓபிசி அப்படின்னா அதர் பேக்வர்ட் கிளாஸ் சர்டிஃபிகேட். நம்ம ஊரில் பிசி, எம்பிசி, பிசிஎம் இவங்க எல்லாமே ஓபிசி கேட்டகரியில் வருவாங்க. அப்போ ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து 18-23 இல்லைங்களா, 3 வருஷம் கூட்டிங்க, 23 + 3 = 26, ஓகேங்களா, 26 ஆச்சுங்களா. மறுபடியும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 3 வருஷம் ஆட் பண்ணிக்கணும். அப்போது 29 வரைக்கும், ஓகேங்களா. ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா 18-23, ஓகேங்களா, கோவிடுக்கு வந்து ஒரு 3 வருஷம், ஓகேங்களா. அப்புறம் வந்து ரிலாக்ஸேஷன் ஓபிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸேஷன் வந்து ஒரு 3 வருஷம். அப்போது மொத்தத்தையும் சேர்த்திங்க அப்படின்னா 23, 26, 29 வயசு வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஓபிசி கேட்டகரி நீங்கள் வந்து ஈஸியாக அப்ளிகேஷன் போடலாம். இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு காவல்துறைக்கு வந்து எனக்கு 28 வயசு ஆகிடுச்சு சார். ஏன்னா தமிழ்நாடு காவல்துறைக்கு 2 இயர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா தளர்வு கொடுத்தாங்க. ஆனால் எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளில் 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் போட முடியாத, என்ன சொல்கிறது, இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எந்த கவர்மெண்ட் டிஃபென்ஸ்லையும் சேர முடியாத தவிக்கின்ற இளைஞர்களுக்கு இது மிகப்பெரிய வாய்ப்பு. இது ஆணாந்தாலும் சரிதான், பெண்ணாலும் சரிதான், ரெண்டு பேருக்குமே 3 ஆண்டுகள் தளர்வு கொடுத்துருக்காங்க சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டி சார், எஸ்சிஎஸ்டி என்ன சொல்கிறாங்க சார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து எஸ்சிஎஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18-23 இருக்கணும் இல்லைங்களா, ப்ளஸ் கொரோனா பீரியடில் வந்து ஒரு 3 வருஷம், ப்ளஸ் 5 இயர்ஸ் என்ன தராங்க, ரிலாக்ஸேஷன் தராங்க, 5 இயர்ஸ் தராங்க இல்லையா. அப்போது மொத்தம் கணக்கு பண்ணிங்கன்னா 23 + 3 + 26 + 5 = 31, 31 வருஷம் வரைக்கும் நீங்கள் 31 வயசுக்குள்ளே இருந்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள் ஈஸியாக நீங்கள் அப்ளிகேஷன் போடலாம். தயவுசெய்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் 3 முறை 4 முறை தமிழ்நாடு எக்ஸாம், காவல்துறை எக்ஸாம் ஏதானே, நான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்மி எக்ஸாம் 4 வாட்டி அட்டன் பண்ணியிருக்கேன், எதுவுமே எனக்கு கிடைக்கல, எந்த வேலையுமே கிடைக்கல அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மனத்தளர்வோடு இருக்கின்ற இளைஞர்களுக்கு இது மாபெரும் வாய்ப்பு. இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கங்க. எண்ணியது எண்ணியபடி நடக்க வேண்டும் என்றால் முதலில் உங்கள் எண்ணங்களை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள், ஓகேங்களா. அடம் பிடிக்கணும், உனக்கு என்ன பிடிக்குது, நீ எதை அடைய நினைக்கிறியோ அதில் அடம் பிடிக்கணும், அதை நோக்கியே பயணிக்கணும். முடியாது என்பது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. உன்னால் முடியாதது ஏதோ ஒரு குக்கிராமத்தில் யாரோ ஒருவன் பண்ணிட்டு தான் இருக்கான். அதனால் தொடர்ந்து பயணிங்க. கண்டிப்பாக வந்து இந்த எஸ்எஸ்சியில் பாஸ் பண்ணுறது, கிளியர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அழகாக கிளாஸ் அட்டன் பண்ணிங்கன்னா ஈஸியாக கிளியர் பண்ணிட்டு